வணக்கம், அசோக் சூர்யா மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நானே வருவேன் படத்துடைய டீசர் ரிலீஸ் ஆயிருக்கு, டைரக்டட் பை செல்வராகவன். இதில் நடிச்சிருக்கிறது தனுஷ், இந்துஜா, எல்வி ராம், பிரபு, யோகி பாபு மற்றும் பலர் இதில் நடிச்சிருக்காங்க. சர்ப்ரைஸாக செல்வராகவனும் ஒரு ஃப்ரேமில் வந்து போயிருக்காரு. மியூசிக் வந்து யுவன் ஷங்கர்ராஜா அண்ட் சினிமட்டோகிராஃபி ஓம் பிரகாஷ். வந்து நம்ம ஏற்கனவே வந்து அந்த சிங்கிள் லான்ச்சில் அந்த கொஞ்சம் விஷுவல்ஸும் இந்த ஆடியோவும் கேட்டதை வச்சு சொல்லியிருந்தோம், இது வந்து டபுள் ரோலாக இருக்குமா அப்படின்னு. அதையும் வந்து நம்ம ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் கழுத்தை பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேமும் பார்த்தோம். சர்ப்ரைசிங்காக ஏற்கனவே சொன்ன மாதிரி செல்வராகவன் அவர்களையும் பார்த்தோம். டக்குன்னு ஒரு என்னெல்லாம் இருந்தது, என்னெல்லாம் பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு குயிக்காக ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். வந்து அந்த பவ் அண்ட் அரோடவே வரக்கூடிய ஒரு கெட்டப்பில் இருக்கிற தனுஷ், அதுக்கப்புறம் ஒரு ஃபேமிலி மேனாக குழந்தை ஒய்ஃப் அவங்களோட இருக்கக்கூடிய ஒரு தனுஷ், அவங்களும் வந்து குழந்தையோட ரொம்ப பாசமாக இருக்கக்கூடிய ஒரு தனுஷாக இருக்கார். இந்த பக்கம் வந்து ஒரு ஒரு சைக்காட்டிக்காக இருக்கக்கூடிய தனுஷ் அவர் கெட்டப்லேயே வராரு. ரெண்டு பேரும் இடம் மாறிக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதுக்கப்புறம் ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து டான்ஸ் ஆடுறாரு ஒரு லேடியோட. அதுக்கப்புறம் வந்து இந்த குழந்தைங்கள்லாம் கிண்டல் பண்ணுது. அதே சமயத்தில் செல்வராகவன் வந்து ஒரு ஒரு பயங்கரமான ஒரு கெட்டப்பில் வந்து வராரு, கன்னெல்லாம் எடுத்துக்கிட்டு. அப்புறம் அவர் வந்து அம்பை வச்சு எய்ம் பண்ணுறாரு. அதே ஸ்டைலில் வந்து தனுஷ் அவர்களும் அந்த முடியெல்லாம் வளர்த்துருக்கிற கெட்டப்பில் அவரும் அந்த மாதிரி பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் ரெண்டு தனுஷும் வந்து மீட் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேரையும் இடம் மாறிக்கிறாங்களா, இந்த மாதிரி நிறைய ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த டீசரில் வந்து காமிச்சிருக்காங்க. ஒரு 1:41 வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து நம்மளை யோசிக்க வைக்கிற மாதிரியாக இருக்குது. அந்த ரன் அப்படின்னு சொல்கிறதுலையாக இருக்கட்டும், அது வந்து ஒரு சைக்காட்டிக்காக இருக்குது. இதை வந்து செல்வராகவன் வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் ரிலேட்டட், செல்வராகவன் அவர்களுக்கு ஏதோ நடந்த ஒரு தீமையினால் ஒரு ரீஇன்கார்னேஷன் இல்லை ஒரு ஆவிய ஒரு குழப்பு வந்து அவர் வந்து இவரை வந்து அந்த பழி வாங்கிறதுக்கான வழியில் வந்து வரும்போது நல்லா இன்னொரு பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய தனுஷ் வந்து இதை தடுக்கிறாரா, இவங்களுக்குள்ளே இந்த நாள் ஒரு கிளாஷாக இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு படமா, இல்லை இது வந்து 1960s நடந்த ஒரு சம்பவத்தினால செல்வராகவன் அவர்கள் வந்து ரீஇன்கார்னேஷன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு தோணுது பார்க்கும்போது. கடைசியாக பழங்கினால் மாளிகை அந்த பாட்டும் வந்து வருது. ஸோ இதெல்லாம் காம்பினேஷன் வச்சு பார்க்கும்போது இது வந்து கண்டிப்பாக வந்து தனுஷ் வந்து வேரியஸ் ஃபேசட்ஸில் வேரியஸ் ஷேட்ஸில் வந்து நடிக்க போகிறாருன்னு தெரியுது. அதே சமயத்தில் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம செல்வராகவனோட இன்னொரு ஒரு டிஃப்ரெண்ட்டான கெட்டப்பில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இவங்களோட காம்பினேஷன் செல்வராகவன் தனுஷோட ஆக்டிங் காம்பினேஷன் எப்படி இருக்க போகுது, சீன்ஸ் காம்பினேஷன் இருக்குதா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்வியும் இருக்குது. அண்ட் அந்த சிங்கிள் சாங் ரிலீஸ் பண்ண இந்த அதே சாங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த சிங்கிள் தான் வந்து கதையை நகர்த்திட்டு போக போகுது. அந்த ட்ராவல், அந்த ஜேர்னி, அந்த மிஸ்ட்ரி, அந்த சர்ப்ரைசஸ், அந்த ஷாக்ஸு, அந்த சடன் இது விஷயங்கள், இது எல்லாமே வந்து அந்த பாட்டில் வந்து அழகாக எடுத்துகிட்டு போகுதுன்னு நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இப்போ வந்து கிட்டத்தட்ட இன்னும் கொஞ்சம் அதை வந்து நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இல்லை அதை இன்னும் உறுதிப்படுத்துகிற மாதிரி கூடிய விஷுவல்ஸ் வந்து வந்திருக்கு. 29th வந்து ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்லியிருக்காங்க பொன்னியின் செல்வனுக்கு ஒரு நாள் முன்னாடி. நானே வருவேன் கண்டிப்பாக வருமா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் இதே போல் ஒரு நல்ல டீசர் ஒன்று உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.